ஹெல்த்தியான ராகி அடை தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இதில் ஜீரகம்லாம் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால சின்ன பசங்களுக்கு இது கொடுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு நம்ம சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், நல்லா சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள. அதுக்கு ராகி அடைக்கி ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துருக்குறேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக, அது சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்காது. பச்சை மிளகாய், ஜீரகம் ஒரு ஸ்பூனு, இந்த மாவுக்கு தேவையான உப்பு. இப்போ இதுக்கு தண்ணி கடகடன்னு ஊற்றிடாமல் கொஞ்சம் தெளித்து தெளித்து கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தளர பசைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப தளர இல்லை, கொஞ்சம் கம்மியாக தளர பசைஞ்சிட்டோம்னா தட்டுறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பசைஞ்சிட்டேன், இது வரைக்கும் இந்த மாதிரி பசைஞ்சிக்கிட்டால் தான் நம்ம தட்டை கரெக்டாக இருக்கும். இப்போ வாங்க தட்டிடலாம். இதுமாதிரி ஒரு வாழை எல்லாம் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு நம்ம இது மாதிரி சின்ன சின்னதாக ஒட்டி வச்சு தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம், சின்ன சின்னதாக தட்டிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரே அடையாக பெருசாக வேணுனாலும் தட்டிக்கலாம், நான் சின்ன சின்னதாக தட்டிக்கலாம். எல்லாத்தையும் எல்லா மாவையும் இந்தமாரி சின்ன சின்னதாக நான் தட்டி போட்டுட்டு காமிக்கிறேன். தட்டி போட்டாச்சு, இப்போ ஒரு பக்கம் வந்துட்டு இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். திருப்பி போட்டாச்சு, அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சே வேக விடுங்க, அப்போ தான் உள்ளேலாம் நல்லா வேகும். சுவையான கேழ்வரகு அடை ரெடி ஆகிட்டு, வெங்காயம் கொத்தமல்லி தழை ஜீரகம்லாம் போட்டிருக்கோம். சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், நல்லது, ரொம்ப ஹெல்த்தியானது. இது காலையில் டவும் இதை நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா ரொம்ப ஹெல்த்தியானது. இது இதே மாதிரி செஞ்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.